எல்லாருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆஹா வணக்கம். ஆஹா, ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு கருத்து சொல்லுங்க, சுதந்திர தினத்தை இந்தியாவை பற்றி ஐயா சொன்னதை ரொம்ப பெருமைப்பட்டேன். ஏன்னா இந்தியாவை பற்றி சில விஷயங்கள் தெரியலை, உண்மையிலே தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளிநாட்டில் எப்படி இருக்குது இதெல்லாம் கதையை அவங்க சொல்லும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நிறையா நான் என்ன நினைப்பேன், நம்ம அடிமை மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு எண்ணத்திலே இருப்பேன். ஏன்னா அப்படி தான் வச்சிருக்கிறாங்க அரசியலேருந்து எல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் ஐயா சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து இந்த ட்ரிப்பு சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் இப்போ செல்லில் கூட யாருக்கும் பரிமாற்றம் பண்ண மாட்டேன். அதனால் இந்த ட்ரிப்பு சுதந்திர தினத்தை கொண்டாடினதை இங்கே சிறப்பாக கொண்டாடிருக்கோம். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறேன். அதை ரொம்ப நன்றி, வணக்கம் எல்லாத்துக்கும். ஐயா வந்து முதல் அங்கேருந்து இந்த பயிற்சி ஆத்ம தரிசனம்னு சொன்னோன்னே ஐயா வந்து நான் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிடுவேன், முடியாதவங்க சேனியப்ப மற்ற வாலியன்ஸ் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தோன்னே எப்படியா போகணுமே, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அம்மாவை ஃபோன் பண்ணி, அம்மா ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்து பாருங்கள், ரெண்டு நாள் லீவ் இருக்கும், ரெண்டு நாள் எனக்கு கவர்மெண்ட் லீவ் வந்துருச்சு, ஞாயிறு லீவு திங்கள் லீவ் இருக்குது, அதனால் வாங்கம்மா அப்படின்னே. அதனால் என்னப்பா எப்போ பார்த்தாலும் அங்கேயும் போகிறீங்க அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் குறையலாம் சொன்னாங்க. எனக்காண்டி வாங்கம்மா, நீங்கள் வர முடியலாம் சொல்லிடுங்க, நான் போகலை, நான் போகாமல் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டாங்க, அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு உடனடியாக கிளம்பி, அந்த எத்தனை மணிக்குன்னே தெரியல எனக்கு, மொதல் அதை கூட நான் கவனிக்கல. அந்த பயிற்சிக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் மொதல் நாள் நைட்லேயே 3 மணிக்கு எழுந்திரிச்சு பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பயிற்சி என்ன பண்ணையா பார்க்குறேன், பார்த்தா சாயந்தரம் தான், 5 மணி தான் பயிற்சின்னாங்க. சரி, வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசி பரவாயில்ல, சரி பார்த்து இருப்போம்னு இருந்தாச்சு. இப்போ மொதல் நாள் வந்து ஐயா வந்து கம்பராமாயணத்தை பற்றி, இந்த ராமர் வாலிவாதத்தை பற்றி நல்லா அருமையாக தெளிவாக அன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும்போது, ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. வாலியினுடைய திறமையும் ராமனுடைய அவருடைய கதையும் பார்த்து நம்ம படிச்சிருப்போம், அதெல்லாம் ஒன்றுமே ஏகவும் இருக்காது. ஆனால் ஐயா சொன்னது உண்மையாக நல்லா மைண்டில் நல்லா இருக்குது, பதிவாகிட்டு நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த நாளும் சீதா கல்யாணத்தை பற்றி சொன்னாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய கதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பயங்கரமாக இருந்தது. அந்த கதையை கேட்க ஆர்வம் பாருச்சு, எப்போ முடியும் போய்கிட்டே இருக்கே கதை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நல்லா ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் 3வது நாள் வந்து ஆத்ம தரிசனமாக உங்களுக்கு போக வாழ்க்கையா யோகா வாழ்க்கையா அப்படிங்கிற பற்றி ஐயா நிறைய பேசினாங்க. இப்போ என்ன ஐயா வர சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தேகமாகவே கேட்குறாங்களே, எல்லாருமே பயந்து போய் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதோட டீட்டெயில் நமக்கு சொல்லலைல, தெரியாதுல்ல நமக்கு. ஆத்ம தரிசனங்கிற பயிற்சிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க, அதில் என்னங்கிறதே எனக்கெல்லாம் தெரியாது. ஓப்பனாகவே அது என்னங்கிறதே தெரியாது. ஆயுசுநூறு பயிற்சிக்கு தான் வந்திருக்கிறோம், அதுக்கடுத்து ரிவேஷன் கிளாஸ் வந்திருக்கோம், முடிஞ்சு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ ஆத்ம தரிசனம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தனால ஐயா வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து மாறுவாங்கிறத பற்றிலாம் சொல்லும்போது, எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப யோசிச்சு, ஆமாம் இந்த பிரச்சனைலாம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சிட்டே இருந்தேன். இருந்தாலும் நம்ம தைரியமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. அது வேண்டான்னு ஒரு பக்கம் பிள்ளைங்களாம் இருக்குது, அப்படி வேண்டான்னு நினச்சா கூட இந்த மனசு உள் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. இதை நம்ம பழகணும் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டு உடம்பு அந்த மாதிரி இருக்கனால அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டு. சரி ஐயா வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம், நான் உங்களுக்கு சில பேர் கேட்டாங்க, ரெண்டு பேர் நான் கேள்வி கேட்கலை, சில பேர் ரெண்டையும் பண்ணலாமா பண்ணலாமான்னு கேட்டாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க ரெண்டையும் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கொஞ்சம் கவலையாக இருந்தது, என்ன ரெண்டையும் பண்ண முடியாதுன்னு. அப்போ கடைசி இன்னைக்கு மறுநாள் விளக்கம் கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இன்றைக்கி கொடுத்த விளக்கம் வந்து சரி இப்படி தான் பண்ண முடியும், படிப்படியாக தான் கொண்டு போக முடியும் அப்படின்னால ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் குழந்தைகளையும் விட முடியாது, குடும்பத்தையும் விட முடியாது, அந்த சூழ்நிலை எல்லாருமே இருக்கிறோம். அதனால் அவங்க சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் இப்படியே போய் அந்த வயசு வரும்போது அந்த இது வரும், அந்த எல்லாம் முடிஞ்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிரும், கட்டாயம் கிடச்சிரும் நம்பிக்கை இருக்குது. அதனால் நல்லா இருந்தது. 3வது நாள் வந்து அதை பற்றி அந்த ஆத்ம தரிசனத்தை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. அந்த இது படுக்க வச்சு ஆத்ம தரிசனம், நீங்கள் ஆத்மா பாருங்கன்னு சொல்லி எல்லோரையும் படுக்க சொல்லி இது பண்ணாங்க. அப்போலாம் ஒரு உணர்வு தான் இருந்தது, வேறு ஒன்றும் தெரியல. எல்லாருமே ஒரு சிலர் உணர்வு சொன்னாங்க, நமக்கு வந்து அந்த உணர்ச்சி ஒரு மாதிரியாக, உணர்வு ஒரு மாதிரியாக அதிர்வு இருக்கிற மாதிரி இருந்தது, வேறு ஒன்றும் தெரியல. பார்ப்போம். அதை பார்த்துட்டு போனால் நம்ம மறுநாள் நேற்று வந்து இந்த கர்மா அதை வச்சு கழிக்கிற மாதிரி சொல்லி உப்பெல்லாம் கொடுத்தோன்னா சரி கொடுத்தாங்க. ரெண்டு இருந்தால் எனக்கு இந்த கை மூடவே முடியாது, ஐயாட்ட வந்து எழுந்திரிச்சு கேட்கலாமான்னு பார்த்தேன், இதை மூட முடியல. இருந்தாலும் இப்படி தான் வச்சுருந்தேன் இந்த கை, ஏன்னா அடிபட்ட கையை அப்படியே வச்சுருந்தேன். ஆனால் லேசாக அது ஒரு மாதிரி அதிர்வு மாதிரி, அதோடைய கை ஒரு மாதிரி பெருசாகிற மாதிரி, அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த உணர்வு இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அந்த விளக்கம்லாம் அருமையாக சொன்னாங்க. ஆனால் பார்க்கும்போது பார்ப்பேன், எல்லாருமே கேள்வி கேட்டே இருப்பாங்க, ஐயா கேளு கேளுமாங்க, நான் கேட்கலான்னு நினப்பேன். சரி நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு என்ன கேட்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா பெரும்பாலும் எனக்கு ஐயாட்டாக தான் கேட்பேன், இந்த கோயிலுக்கு போகிறது, இந்த சாமி இது பண்ணுறது, இந்த குறி கேட்கறது, இதை பற்றியெல்லாம் நினைப்பேன். அதை தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி இருக்குன்ட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா, நேற்று அவ்வளோ ஆண்கள் இருந்தோம், யாருக்குமே சாமி வந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. எந்த கோயிலுக்கு போனாலோ திருவிழாவோ எங்கே போனாலுமே கம்மியான ஜென்ஸ் மட்டும்தான் அந்த கோயிலில் இந்த திருவிழாக்கள்லாம் ஆடுறது வைக்கிறதெல்லாம் இருக்க முடிஞ்சு. இங்கே பார்த்தா அவ்வளோ பேருக்கு சாமி வருது, லேடிஸ்க்கு அந்தளவுக்கு ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் வருது. ஐயா கூட சொன்னாங்க, நான் கூட நினைப்பேன் சாமி எல்லாருமே இப்படி வருமா அப்படின்னுலாம் நினச்சிருக்கேன். உண்மையிலே மனசில் மட்டும் தான் நான் எப்பவுமே கும்பிட்டுட்டே இருக்கிறேன். இன்றைக்கு காலையில் கோயிலில் உட்காந்து பயிற்சி ஆண்களை வச்சு மட்டும் பண்ணுறோம். ஆமாங்க, சரிங்க சரிங்க.
இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போறது அதி பிரம்மாண்டத்தை நடத்துறோம். ஆண்களை மட்டும் வச்சுப்பாங்க உள்ளம் தான், உள்ளத்துல தான் நம்ம சாமி நினைக்கணும்னால கோயிலுக்கு போறதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ண போக மாட்டேன் நான். ஆனால் இன்றைக்கி காலை என் மனசு சொல்லுது, சரி ஐயா இப்படிலாம் சொல்லியிருக்காரு அது உண்மைதான் இதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் கோயிலுக்குள்ளே போய் குளிச்சுட்டு 6 மணிக்கு முன்னாடியே எல்லா பயிற்சி முடிச்சுட்டு போய் கோயிலில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உள்ளே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து சாமியை வேண்டிக்கிட்டு சிவாய நமக அந்த இதெல்லாம் நமச்சிவாய நமக இதெல்லாம் சொல்லி ஐயா சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு விபூதியெல்லாம் எடுத்து பூச்சிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி பண்ணேன். அதே மாதிரி இந்த அந்த இது ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பயிற்சி வந்து நம்மளுக்காக வேண்டி அவங்க வந்து மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்தெந்த வீட்டில் என்ன வரும் என்ன பிரச்சனையுமே எல்லாம் 2-3 நாளாக இப்போ இல்லை, இந்த எல்லா பிரச்சனையுமே அதை பற்றி நிறையா சொல்லுவாங்க. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த சூழ்நிலை தான் இருக்கிறாங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன ஏதாவது ஒரு ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டோம்னா உடனே ரெடியாக இருப்போம், ரெடியாக போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்மகிட்ட வரும். அது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எல்லாருமே அதான் நினைக்கிறோம். மற்றபடி பைசாங்கும் போது கொஞ்சம் பேர் கம்மியாக தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்க, அந்த பயிற்சி விழு 3 நாளுமே நல்லா இருந்தது. அந்த உப்பு பயிற்சி பண்ண அந்த பொண்ணெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இன்னொரு அக்கா அவங்கெல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கேன், 3 பேருக்கு தான் ஆயிருக்கு, 3 பேருக்கே இந்த பிரச்சனைனா அப்போ இவ்வளோ பேருக்கும் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? இருப்பாங்க. ஆமாம் இல்லை இருந்தால் நம்மளாம் பார்வையாளர் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐயா வந்து உங்களுக்கு தூக்கம் வரவங்க எதிர்த்து போங்கன்ட்டாங்க, எனக்கெல்லாம் தூக்கம் வந்துட்டு. சரி, இதுக்கு மேலே இருக்க முடியாது, ஏன்னா நம்ம 3 மணிக்கு 4 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு அந்த இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே கரெக்டாக இருக்கிறோம். அதனால் டக்குனு எந்திரிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறமே 2.5 மணி வரை இருந்தாங்க, 4 மணிக்கு நான் எந்திரிச்சு வரேன், ஐயா வெளியே உட்காந்துருந்தாங்க, அந்த பொண்ணு உட்காந்துருந்துச்சு, பார்த்துட்டு தான் போனேன். 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வரேன், அந்த பொண்ணு ஸ்டேரில் உட்காந்து செல் பார்த்துட்டு இருந்துச்சு, ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பார்த்துட்டு இன்னும் தூங்கலையா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்புறம் மறுபடியும் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் கேட்டேன், ஐயா நீங்கள் விடிய தூங்கலை போலிக்க முடியாது? ஆமாம், விடிய தூங்கவே முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் நல்லா இருந்தது. ஐயா சொன்ன அந்த ஒரு அருமையான இது வந்து எனக்கு ரொம்ப கடைசியாக சொன்னது வந்து இந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு 1 வருஷம் நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லித்தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போகணுன்னு சொன்னோன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாகிட்டு. ஏன்னா இதை கற்றுக்கிறாமல் போயிடுவோமோ? ஐயா சொன்னாங்க நீங்கள் இப்போ வந்துட்டு உடனே கற்றுக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருமே நினச்சோம் இந்த 4 நாளில் எல்லாமே கற்றுக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் அவங்க சொல்லும் போது தான் அதை எல்லாமே புரிஞ்சுது. ஏன்னா அந்த படிப்படியாக தான் நீ கற்றுக்கிற முடியும் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஐயா. ஆமாம், ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. ஆமாம், ரொம்ப நன்றி. எல்லாருமே நன்றி. எல்லாருமே கலந்துக்குருவோம். கட்டாயம் இது வந்து எல்லாருக்கும் பயன்படுற பயிற்சி தான். எல்லோரும் குழந்தைகள் குடும்பம் இருந்தாலுமே எல்லாருமே அந்த வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தி நம்ம கற்றுக்கிறோன்னு எல்லாரையும் பணிவாக வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி. தேங்க்யூ.